இணை வைப்பு தவிர மூன்று பாவங்கள் அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொல்றான். அதில் ஒன்று வட்டி, ரெண்டாவது கொலை, மூணாவது அனந்தர சொத்து பங்கீட்டில் மோசடி செய்வது. வட்டி பாருங்க, الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا أحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى له ما سلف أمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. யார் வட்டியோடு தொடர்ந்திருப்பார்களோ அவர்கள் நிரந்தர நரகவாதிகள். உலாய்க சாபுனர் ஹும் ஃபியா காலிதுன். காலிதுன்னா என்ன? வமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் காலிதன் ஃபீஹா. இப்போ இந்த வசனங்கள்லாம் இது விளக்கத்துக்கு வர வசனங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். யார் ஒரு மூமினை வேணுமென்று கொலை செய்வாரோ, வமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் வேணுமென்று ஒரு மூமினை கொலை செய்வாரோ, ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவருடைய கூலி நரகம் தான். காலிதன் ஃபி, அதில் நிரந்தரமாக இருப்பார். அனந்தரச்சத்தை அல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரையறை, இது வரம்பு, அல்லாஹ்வுடைய வரம்பு. வமன் யதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, நிரந்தர நரகத்தில் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் அவரை. அப்ப எனவே பெற்றோர்கள் இந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். தானே மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையிலே, அதாவது வாழுகின்ற பொழுது நீதியாக பங்கு வைக்க வேண்டும். அவர் மரணித்து விட்டு அவருடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுகின்ற பொழுது, அனந்தர சொத்து பங்கிடப்படும் பொழுது அது நீதமாக நேர்மையாக பங்கிடப்பட வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படையிலே பங்கு வைக்கப்பட வேண்டும்.